ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எல்என்டி ஸ்டாக் வந்து ஒரு பைபேக் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மறுப்பு வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்என்டி பைபேக் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ்டுல ட்ரேடிங்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ்ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இந்தியாவோட மிகப்பெரிய உள்கட்டமைப்பு நிறுவனமான லார்சன் அண்ட் டூப்ரா, ஸோ எல்என்டி நிறுவனம் வந்து 9,000 கோடி மதிப்பிலான பங்குகளை திரும்ப பெற திட்டமிட்டு செபியிடம் அனுமதி கோரியிருந்தது. ஆனால் அந்த திட்டத்திற்கு அனுமதி தர செபி மறுத்துவிட்டது. ஸோ எல்என்டி போன்ற பாரம்பரியமிக்க நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க செபி மறுத்தது முதலீட்டாளர்களுக்கு இடையே ஒரு பெரிய அளவில் ஆச்சரியத்தை அளித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்என்டி நிறுவனத்தின் பைபேக் செய்யும் திட்டத்தை செபி மறுக்க என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். எல்என்டி நிறுவனத்தோட வருமானம் கடந்த 10 ஆண்டில் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. கடந்த 2009 இதன் வருமானம் 40,332 கோடி. ஸோ இது கடந்த 2018 119,683 கோடியாக உயர்ந்திருக்கு. இதே போல நிகர லாபமும் கணிசமாக அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. 2009 இதோட நிகர லாபம் 3,790 கோடி. 2018 இதோட நிகர லாபம் 7,370 கோடி. ஸோ கடந்த 10 ஆண்டில் இந்த நிறுவனம் குறிப்பிட்ட அளவு டிவிடெண்ட்டும் தந்திருக்காங்க. 2009 615 கோடி டிவிடெண்ட் தந்திருக்காங்க. கடந்த ஆண்டில் 2,242 கோடியாக தந்திருக்காங்க. ஸோ கடந்த 2009 390 இருந்த இந்திய பங்கின் விலை கடந்த அக்டோபரில் பைபேக் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதன் விலை 1,324 இருந்திருக்கு. ஸோ எல்என்டியின் நிதிநிலை நன்றாக இருந்தாலும் அதன் பங்குகளை பைபேக் செய்ய அனுமதி தரதுக்கு செபி தயாராக இல்லை. ஸோ அதுக்கான முக்கிய காரணம் இந்த நிறுவனத்தோட கடன் வந்து அதிகரிப்பு. கடந்த 2009 இந்த நிறுவனத்தோட கடன் தொகை 20,370 கோடியாக இருந்துச்சு. இப்போ இது 1,07,524 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸோ கடன் மற்றும் பங்குகளுக்கான விகிதம் தற்போது 1.9 என்கின்ற அளவில் இருக்கிறது. இனி வரும் நாட்களில் இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு செபி சந்தேகப்படுறாங்க. பொதுவாக ஒரு நிறுவனம் அதிக அளவில் லாபம் சம்பாதித்து அதை டிவிடெண்டாக முதலீட்டாளர்களுக்கு தர விரும்பாத பட்சத்தில் தனது நிறுவனத்தின் பங்குகளை பைபேக் செய்து வரி கட்டுகிற சுமையை சமாளிக்கும். ஆனால் தற்போது எல்என்டியின் லாபம் பெரிய அளவில் அதிகரிக்கவில்லை. ஸோ கடன் வாங்கிய பணத்தை கொண்டுதான் இப்போது அந்த நிறுவனம் பைபேக் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பங்குகளை திரும்ப பெறும் திட்டத்தின் மூலம் தங்களது பங்குகளுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்த்திருந்த முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். செபியின் இந்த ஆணைக்கு எதிராக எல்என்டி நிறுவனம் செக்யூரிட்டிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அணுகி முறையீடு செய்யலாம் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பங்குகளை திரும்ப பெறும் திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைக்காததால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் நடப்பு 2018-19 நிதியாண்டின் 2வது அரையாண்டில் குறைந்தபட்சம் 90,000 கோடி மதிப்பிலான பணி ஆர்டர்களை பெற வேண்டிய கட்டாயத்தில் எல்என்டி இருக்காங்க. இது குறித்து பங்குச்சந்தையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பங்குகளை திரும்ப பெறும் திட்டத்திற்கு செபி ஒப்புதல் தராததால் நிறுவனத்திற்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பங்குகளை திரும்ப பெறும் திட்டத்தின் போது நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி வைத்திருந்த முதலீட்டாளர்களுக்கு தான் இதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். மற்றபடி எல்என்டி நிறுவனத்தின் பைபேக் முடிவை வந்து செபி மறுத்துவிட்டது என்ற செய்தியை நிறுவனத்தின் திட்டமிடலுக்கு ஏற்பட சிறிய பின்னடைவாக வேண்டுமானால் கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்என்டி நிறுவனத்தின் அடுத்த செயல்பாடுகளை கண்காணித்து முதலீட்டாளர்கள் தங்கள் நடவடிக்கை எடுப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எல்என்டி
ஸ்டாக் எல்என்டியோட பைபேக் பத்தின டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த டீட்டெயிலை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேவையானவங்க அதை படிச்சு கூட இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.